ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி பாலோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமுமே இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே நிரந்தரமாக சரியாகிடும் கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண் புரை கண் எரிச்சல் பார்வை குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி செய்து கண் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும் அப்போல்லாம் எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கண் குறைபாடு இருந்துச்சு ஆனால் இப்போ சின்ன வயசு பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே கண் குறைபாடு இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் அதிக நேரம் கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் பார்க்குறது இதனால நைட்டில் சரியான நேரத்தில் அவங்களால தூங்க முடியாமல் இருக்கிறது இதனால கண்ணில் அதிகப்படியான உஷ்ணம் ஏற்பட்டு கண்ணில் நீர் வறட்சி ஏற்பட ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணமும் அதிகமாக ஆரம்பிக்குது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க ஊட்டச்சத்து குறைபாடு நிறைந்த உணவுகளை அவங்க அதிகமா எடுத்துக்கும் பொழுதும் கண் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பவுடர் எப்படி செய்யலாம்னு மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் அதற்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரோன்னு எடுத்துங்க இப்போ இதுல ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க அடுத்ததா ஐம்பது கிராம் அளவுக்கு உலர்ந்த ரோஜா இதழ்கள் சேர்த்துக்குங்க நாட்டு ரோஜா இதழ்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்க சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா வாங்கி வீட்டிலே நிழலில் வந்து உலர்த்திட்டு அதை வந்து சேர்த்துக்குங்க அடுத்ததாக ஐம்பது கிராம் அளவுக்கு வறுத்த மூக்கு கடலை எடுத்துருக்கேன் அதாவது உப்பு கடலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த கடையெல்லாம் விற்பாங்க பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும் அதுதான் அது சேர்த்துக்குங்க தோல் நீக்கணுன்ற அவசியம் கிடையாது அடுத்ததாக ஒரு இருபது கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க அதுக்கடுத்து தான் இருபது கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு சில்வர் ஏர்டெட் கண்டெய்னர் இல்லைன்னா கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம மிளகு ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பார்வை திறனை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க இந்த பவுடர்னுடைய மருத்துவ குணத்தை ரெட்டி தன்மை மிளகுக்கு உண்டு மூளைக்கு போகிற நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும் கண் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும் அடுத்ததாக மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் பத்து வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் பயன்படுத்துங்க ஐந்துலேருந்து பத்து வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பயன்படுத்திக்கலாம் இப்போ சுவைக்காக இதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாட்டு சக்கரையை தவிர்த்துட்டலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குங்க தாராளமாக எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு தடவை குடிங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி போல் குடிக்கலாம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் சரியாகும் மன சோர்வு நீங்கும் தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்து காலை எந்திரிக்கும் போது மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய அந்த பார்வை திறனில் நல்லாவே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கண் குறைபாடு நீங்க ஆரம்பிக்கும் ஆனால் அதோடு நிறுத்திடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக நிரந்தரமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது கண்ணுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கண் நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் உடல் சூட்டை குறைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு ரோஜாப்பூ இதர்கள் அந்த மூக்கு கடலை மூணுமே கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்த்து மூலையை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு உதவுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ